மக்களே, நான் தான் சதீஷ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், என்னோடய கோகர்ணா சீரீஸோட ஃபைனல் வீடியோ. அதுக்கப்புறம் இந்த லாக்டவுனு வெளியே எதுவும் ட்ராவல் பண்ண முடியல, அதனால் பெருசாக எதுவும் வீடியோ போடல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, அந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இதான் அந்த ப்ராடக்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா போபோ கியர்ஸோட வாட்டர் ப்ரூஃப் பவுச்சு. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேஜெட் தான். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் போகும்போதோ இல்லை அண்டர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எதனால் நீங்கள் போக போதோ உங்கள் ஃபோனு இல்லை காசு எதாக இருந்தாலும் நீங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் பவுச்சு. ஜஸ்ட் நீங்கள் சீல் பண்ணி வச்சிங்கன்னா போதும், வாட்டர் வந்து உள்ளே போகாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கான முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இப்போ லாக்டவுனில் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து ஆஃபீஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சின்ன குழந்தைங்க நிறைய பேர்லாம் இருப்பாங்க. வந்தாங்கன்னா நமக்கே தெரியாமல் நம்ம மொபைல் எடுத்து அவங்க விளையாடுவாங்க. நம்ம மொபைலும் வந்து சானிடைஸ் பண்ணும் வெளியே போயிட்டு வந்தவொடனே. அது வந்து எல்லா டைமும் நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல, எப்போதான் சில டைம் வந்து மறந்துடுவோம். ஸோ இது மாதிரி ஒரு பவுச் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் ஜஸ்ட் மொபைலை போட்டுட்டு வெளியே போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் இதை வாஷ் பண்ணிவிட்டு கூட மொபைல் வெளியே எடுத்து வச்சிடலாம். அப்போ உங்களோட சில்ட்ரன்ஸோ இல்லை யார் இதை வச்சுன்னு விளையாட மொபைல் வச்சு விளையாடினாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆபத்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் போபோ கியர்ஸில் யூஸ் பண்ணுற செகண்ட் ப்ராடக்ட் இது. இதுக்கு முன்னாடி வந்து போபோ பைக் மவுண்ட் வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன், அதுவும் அட்டகாசமாகவே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஒரு ரைடிங் போனோம் அது இதுன்னு பார்த்தாலும் இந்த பவுச்சில் நீங்கள் மொபைல் வச்சுட்டு அந்த ஹோல்டரோடையும் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரெய்னி சீசனில் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெக் பேண்ட் மாதிரியும் ஒன்று தராங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த பவுச்சில் இதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்துலேயும் போட்டுக்கலாம். பேக்கெட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த மறந்துடுறது அதெல்லாம் எதுவும் இருக்காது. சரி, நம்ம போயிட்டு வாட்டர் டெஸ்ட்டு எல்லாமே இந்த பவுச் எப்படி இருக்குது எல்லாமே பண்ணலாம். வாங்க நம்ம டெஸ்டிங் போயிடலாம். மொபைலை வந்து பவுச்சுக்குள்ளே போட்டு பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன், உள்ளே போடுவோம். போட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், தண்ணி உள்ளே போதா இல்லையான்னு எடுத்து பார்ப்போம். நான் மொபைலோட பேக் கேமராவும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா தண்ணிக்குள்ளே இருக்க போது ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரி, ஆன் பண்ணிட்டேன். சரி, இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாப் இருக்கும், ஓப்பன் க்ளோஸ்னு. ஜஸ்ட் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் உள்ளே போட்டுற வேண்டியது தான். ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து 6.5 இன்ச் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. சரி, மொபைலை உள்ளே போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா IPX8 ஸ்டாண்டர்டு. IPX8 ஸ்டாண்டர்ட்னா என்னென்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் சொல்லி நான் போர் அடிக்க விரும்பல. நம்ம ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே வெயிட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. எடுத்துடலாமா? பவுச் எடுத்துட்டேன் வெளியே. ஃபஸ்ட்டு நம்ம கையில் இருக்கிற தண்ணியும் இந்த பவுச்சுக்கு வெளியே இருக்கிற தண்ணியும் எடுத்துடணும், இல்லைனா தண்ணி அங்கேருந்து வந்துச்சா இல்லை எதுலேருந்து வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒரு கர்சீஃப் எடுத்துக்கிறேன். ஸோ கைஸ், மொபைல் எடுப்போம் வெளியே. ஜஸ்ட் நீங்கள் நாப் ஓப்பன் பண்ணுறீங்க, அப்படியே எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேமரா ஆனில் இருக்காது, ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா தெரியறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட ஒரு பக்கமும் வரல, எந்த ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டச் சென்சிட்டியும் இதில் ரொம்பவே நல்லா இருக்குது, அதுவும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா இந்த கோவிட் டைமில் முக்கியமாக நீங்கள் இந்த பவுச் போட்டே மொபைல் வெளியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எதனா டச் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஈஸியாக யூஸ் ஆகுது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கால் அட்டன் பண்ணுறது, கால் பேசுகிறது அதுனா கூட எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் வெளியே கோவிட் டைமில் இந்த பவுச் போட்டுகிட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்பர் டைப் பண்ணுறதுக்கு எது பண்ணாலும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பவுச் நீங்கள் வாங்கணுன்னு எது நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கூப்பன் கோடும் இருக்குது, அது யூஸ் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட்டோடு இந்த பவுச் வாங்கிக்கலாம். அடுத்தது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் இருந்தால் அதோட ரிவ்யூ பண்ணுறேன், இல்லைனா வெளியே ரொம்ப அலோவ் பண்ணாங்கன்னா நான் ஒரு ட்ராவல் வீடியோ மாதிரி அடுத்து நம்ம ட்ராவல் வாக்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சேன். பாய்.